ஓம் சாந்தி. 5 ஏப்ரல் 2020 இன்றைக்கான காலை முரளியில் நமது மாதேஸ்வரி சிவத்தந்தை கூறுகிறார், இன்று அனைத்து அன்பான குழந்தைகளின் அன்பிற்கான பிரதிபலன் கொடுப்பதற்காக தந்தை அவர்களை சந்திப்பதற்காக வந்திருக்கின்றார். உடலற்ற பாப்தாதாவிற்கு உடலின் ஆதாரத்தை எடுக்க வேண்டியிருக்கின்றது. எதற்காக குழந்தைகளையும் உடலற்றவர்களாக ஆக்குவதற்காக? எப்படி தந்தை உடலற்றவராக இருக்கின்றார்? உடலில் வந்தபோதிலும் உடலற்ற சுரூபத்தில் உடலற்ற தன்மையின் அனுபவத்தை செய்ய வைக்கிறார். அதேபோல நீங்கள் அனைவரும் வாழ்க்கையில் இருந்து கொண்டே, உடலில் இருந்து கொண்டே உடலற்ற ஆத்ம நிலையில் நிலைத்திருந்து செய்விப்பவராகி இந்த உடல் மூலமாக காரியங்களை செய்ய வையுங்கள். இந்த உடல் செய்வது உடலற்ற நீங்கள் செய்ய வைப்பவராவார் அவீர்கள். இந்த நிலையைத்தான் தேகமற்ற நிலை என்று கூறுவது. இதையேதான் தந்தையை பின்பற்றி நடப்பது என்று கூறுவது. எப்பொழுதுமே தந்தையை பின்பற்றி நடப்பதற்காக தன்னுடைய புத்தியை இரண்டு நிலைகளில் நிலைத்திருக்க வையுங்கள். தந்தையை பின்பற்றி நடப்பதற்கான நிலை எப்பொழுதும் அசரீதி ஆகுக, தேகமற்றவராகுக, நிராகாரியாக ஆகுக. தாதா அல்லது பிரம்மா தந்தையை பின்பற்றி நடப்பதற்காக எப்பொழுதும் அவ்யுக்த நிலையில் உள்ளவர் ஆகுக, ஃபரிஸ்தா சொரூபமாக ஆகுக, ஒளிவடிவ உடல் உள்ளவர் ஆகுக. இந்த மூன்று நிலைகளில் நிலைத்திருப்பது என்பது தந்தையை பின்பற்றி நடப்பது ஆகும். இதில் கீழே பௌதீக உணர்வு, தேக உணர்வு, நபர்களின் பாவனை என்பதிலே கீழே வராதீர்கள். பௌதீக உணர்வு மற்றும் மனித உணர்வு கீழே கொண்டு வருவதற்கான ஆதாரங்களாகும். எனவே அனைத்தையும் விட்டு விலகி இந்த இரண்டு நிலைகளில் எப்பொழுதும் நிலைத்திருங்கள். மூன்றாவதாக, பிராமண ஜென்மம் கிடைத்தவுடனேயே பாப்தாதாவிடமிருந்து கீழே இறங்கும் நிலையில் எண்ணத்தினாலும் அல்லது கனவில் கூட வராதீர்கள். இது மாற்றான் நிலை என்ற அறிவுரை கிடைத்திருக்கின்றது. ஒருவேளை அறிவுரையை மீறி நடக்கிறார்கள் என்றால் அதனால் அவர்களுக்கு தொந்தரவும் கிடைக்கின்றது. அதன் மூலமாக வேதனையையும் அடைகின்றார்கள். எனவேதான் எப்பொழுதும் மதிப்புடன் இருப்பதற்காக, எப்பொழுதும் பிராப்தி சுரூப நிலையில் நிலைத்திருப்பதற்கான சகஜ சாதனம் தந்தையை பின்பற்றி நடப்பது. பின்பற்றுவதோ சுலபமாக இருக்குமல்லவா? வாழ்க்கையில் குழந்தை பருவத்திலிருந்து பின்பற்றுவதில் நீங்கள் அனுபவிகள். குழந்தை பருவத்தில் நடப்பதற்கும் எழுதுவதற்கும் அமருவதற்கும் தந்தை குழந்தைகளின் விரல்களை பிடித்து பின்பற்றி செய்ய வைக்கிறார். பிறகு எப்பொழுது குடும்பஸ்தன் ஆவது என்றாலும் கணவன் மனைவிக்கு ஒருவர் இன்னொருவர் பின்னால் பின்பற்றி நடப்பதற்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். பிறகு வயதான காலத்தில் குரு வைக்கின்றார்கள் என்றாலும் குருவை பின்பற்றி நடப்பவர்களாக ஆகின்றார்கள். உலகியல் வாழ்க்கையிலும் தொடக்கத்திலிருந்தே இறுதி வரை பின்பற்றி நடப்பவராக இருக்க வேண்டியிருக்கின்றது. ஆன்மீக பரலோகத்து தந்தையும் ஒரே ஒரு சுலபமான விஷயத்தின் வழிகளை இப்பொழுது கூறுகின்றார். என்ன செய்வது, எப்படி செய்வது, இப்படி செய்யலாமா அல்லது அப்படி செய்யலாமா என்ற விஸ்திராத்திலிருந்து விடுவித்து விடுகிறார். அனைத்து கேள்விகளுக்கான ஒரே ஒரு பதில்தான் தந்தையை பின்பற்றி நடப்பதாகும். நடைமுறை ரூபத்திலும் பொறுப்பாளராகி கர்மம் அதாவது காரியம் செய்வதை கற்றுக் கொடுப்பதற்கான முழுமையாக 84 ஜென்மங்கள் எடுக்கும் பிரம்மாவின் ஆத்மா அதற்கு பொறுப்பாக ஆகின்றது.
செய்யும் காரியத்தில் கர்ம பந்தனத்திலிருந்து விடுவிப்பதில், கர்ம சம்பந்தத்தை வைத்து நடந்து கொள்வதில், தேகத்தில் இருந்து கொண்டே தேகமற்ற நிலையில் நிலைத்திருப்பதில், உடலின் பந்தனங்களை விடுவிப்பதில், மனதின் முழு ஈடுபாட்டில் மூழ்கியிருக்கும் நிலையில், பணத்தின் ஒவ்வொரு பைசாவையும் பயனுள்ளதாக ஆக்குவதில் சாக்கார பிரம்மா சாக்கார வாழ்க்கையில் பொறுப்பாளர் ஆனார். கர்ம பந்தனத்தில் இருக்கும் ஆத்மா கர்மாதீத்தாவதின் உதாரணமாக ஆனார். அப்படி நடைமுறை வாழ்க்கையை பின்பற்றி நடப்பது சுலபம்தான். இதுதான் தந்தையை பின்பற்றி நடப்பது என்ற பாடமாகும். கேள்விகள் கூட உள்ள சம்பந்தமான கேள்விகள் கூட உடல் சம்பந்தமான, உறவுகள் சம்பந்தமான, பணம் சம்பந்தமான கேள்விகளைத்தான் கேட்கின்றார்கள். அனைத்து கேள்விகளுக்குமான பதில் பிரம்மா தந்தையின் வாழ்க்கை. எப்படி இன்றைய நாட்களில் அறிவியலைச் சேர்ந்தவர்கள் ஒவ்வொரு கேள்விக்கான பதிலை கம்ப்யூட்டரிடம் கேட்கின்றார்கள். ஏனென்றால் மனிதனை விட புத்திசாலியாக இந்த கம்ப்யூட்டர் இருக்கின்றது, அப்படி நம்புகிறார்கள். உருவாக்குபவரையும் விட உருவாக்கப்பட்ட மிகச் சரியானது என்று நினைக்கிறார்கள். ஆனால் நீங்கள் அமைதியானவர்களை பொறுத்தளவில் பிரம்மாவின் வாழ்க்கைதான் மிக சரியான கம்ப்யூட்டராகும். எனவே என்ன எப்படி என்று கேட்பதற்கு பதிலாக வாழ்க்கையின் கம்ப்யூட்டரை நீங்கள் பாருங்கள். பிரம்மாவின் வாழ்க்கை வரலாற்றை நீங்கள் பாருங்கள். எப்படி மற்றும் என்ன என்ற கேள்விக்கு இப்படி என்பதில் மாறிவிடும். கேள்விகள் நிறைந்தவருக்கு பதிலாக மகிழ்ச்சி நிறைந்தவர் ஆகிவிடுவீர்கள். கேள்விகள் நிறைந்த குழப்பமான புத்தி எனவே கேள்விக்குறியும் வளைந்து நெளிந்துதான் இருக்கின்றது. கேள்விக்குறி எழுதினீர்கள் என்றால் வளைந்த கோடாகத்தான் இருக்குதல்லவா? மேலும் மகிழ்ச்சி நிறைந்த நிலை என்பது புள்ளியாகும். புள்ளியில் ஏதாவது வளைந்து நெளிந்திருக்குமா என்ன? நான்கு புறங்களிலும் ஒரே மாதிரி ஒரே ரவுண்டாகத்தான் இருக்கின்றது. புள்ளியை எந்த பக்கமாக பார்த்தாலும் நேராக ஒரே மாதிரிதான் இருக்கின்றதல்லவா? தலைகீழாக பார்த்தாலும் நேராகத்தான் தெரிகின்றது. மேலும் ஒரே மாதிரிதான் அது நம் கண்ணுக்கு புலப்படுகின்றது. மகிழ்ச்சி நிறைந்த நிலை என்றால் ஒரே சீரான நிலையில் தந்தையை பின்பற்றி நடப்பவர். இருந்தும் சாரமாக என்ன கிடைத்தது? ஸ்தூலமான ரூபத்தில் உடலுக்கும் பிரம்மா தந்தையை மற்றும் ஒளி வடிவமான உடலில் இருக்கும் பிரம்மாவை பற்றி நடங்கள். பிரம்மாவை பின்பற்றி நடந்து கொள்ளுங்கள். பிரம்மா தந்தையை பின்பற்றினாலும் சரி, சிவத்தந்தையை பின்பற்றினாலும் சரி, ஆனால் வார்த்தை அதேதான். ஃபாலோ ஃபாதர். எனவே பிரம்மாவின் மகிமையை பிரம்மா வந்தே ஜகத்குரு என்று கூறுகிறார்கள். ஏனென்றால் பின்பற்றி நடப்பதற்காக நடைமுறை ரூபத்தில் பிரம்மாதான் பௌதீக உலகத்தில் பொறுப்பாளர் ஆனார். நீங்கள் அனைவரும் கூட தன்னை சிவகுமார் சிவகுமாரி என்று எப்போதும் கூறுவதில்லை, பிரம்மா குமார் பிரம்மா குமாரி என்றுதான் கூறுகிறீர்கள். சாக்கார படைப்பின் சாக்கார சிரேஷ்ட வாழ்க்கையின் உதாரணமாக பிரம்மாதான் ஆகின்றார். எனவேதான் சத்குரு என்று சிவத்தந்தையை கூறுகிறார்கள். கற்றுக் கொடுப்பவர்களையும் குரு என்று கூறுவார்கள். உலகில் எதிரில் கற்றுக் கொடுப்பதற்காக பிரம்மாதான் பொறுப்பாளர் ஆகின்றார். எனவே ஒவ்வொரு காரியத்திலும் பின்பற்றி நடக்க வேண்டும். இந்த கணக்குப்படி பிரம்மாவை ஜகத்குரு என்று கூறுகிறார்கள். எனவே உலகம் பிரம்மாவை வந்தனம் செய்கிறது. ஜகத்பிதா என்ற பட்டமும் பிரம்மாவுடையதாகும். விஷ்ணுவை மற்றும் சங்கரரை பிரஜாபிதா என்று யாருமே கூறுவதில்லை. அவர்கள் எஜமானன் என்ற காரணத்தினால் பதி அதாவது அதிபர் என்று கூறுகிறார்கள். ஆனால் அவர் பிதா அதாவது பிரம்மா எந்த அளவு ஜகத்திற்கு பிரியமானவரோ அந்த அளவே ஜகத்திலிருந்து விலகியவராகி இப்பொழுது அவ்யக்த ரூபத்தில்
அவ்வியக்த நிலையை பின்பற்றுபவர்களாகுக என்ற பாடத்தை கற்பித்து கொண்டிருக்கின்றார். புரிந்ததா? எந்த ஒரு ஆத்மாவிற்கும் இப்படி இந்த அளவு விலகியிருக்கும் தன்மை இருப்பதில்லை. இந்த பிரம்மாவின் விலகியிருக்கும் தன்மையின் கதையை பின்பற்ற கூறுவோம். இன்றோ உடலையும் கவனிக்க வேண்டியதாக இருக்கிறது. எப்பொழுது கடனாக எடுக்கிறோம் என்றாலும் எஜமானனாகவோ அவர்தான் இருக்கின்றார். எனவே உடலை ஸ்தானத்தை சக்திக்கு ஏற்றபாடி காரியத்தில் ஈடுபடுத்த வேண்டியிருக்கின்றது. இருந்தும் பாப்தாதா இவர்களின் சக்திசாலியான பாகம் ரதத்தை இயக்குவதற்காக பொறுப்பாக ஆகியிருக்கிறது. இதுவும் நாடகத்தில் விசேஷ வரதானத்தில் ஆதாரமாக இருக்கின்றது. சில குழந்தைகளுக்கு இதே உடல் ஏன் ரதமாக ஆவதற்கு பொறுப்பாக ஆனது என்ற கேள்வியும் எழுகின்றது. மற்றவர்களுக்கு என்ன, இவருக்கு, அதாவது குல்சார்தாதிக்கு கேள்வியும் எழுகின்றது. ஆனால் எப்படி பிரம்மாவும் தன்னுடைய ஜென்மங்களை பற்றி தெரிந்திருக்கவில்லைதான்? இவரும் தன்னுடைய வரதானத்தை மறந்துவிட்டார். விசேஷமாக சாக்கார பிரம்மாவின் தொடக்க காலத்தில், சாட்சாத்காரத்தின் பாகத்தின் காலத்தில் இந்த குழந்தைக்கு வரதானம் கிடைத்திருந்தது. பிரம்மா தந்தையுடன் சேர்ந்து தொடக்க காலத்தில் ஏகாந்தத்தின் தபஸ்வி ஸ்தானத்தில் இந்த ஆத்மாவின் விசேஷ சாட்சாத்காரத்தின் பாகத்தை பார்த்து பிரம்மா தந்தை இந்த குழந்தையின் சரள சுவாபம் வெகுளியான வாழ்க்கையில் விசேஷத்தை பார்த்து எப்படி இந்த பாகத்தில் தொடக்கத்தில் பிரம்மா தந்தையின் துணையாகவும் ஆனார், மேலும் கூடவே இருந்தார், அதேபோல் இன்னும் வருநாட்களில் தந்தையின் துணையாகவும் ஆகும். சமமாக ஆகும் காரியத்தையும் கவனித்துக் கொள்வார். பிரம்மா தந்தைக்கு சமமாக சேவையில் தனது பங்கை செய்வார். அப்படி அதுவே வரதானத்தின் அதிர்ஷ்டத்தின் ரேகையாக ஆகிவிட்டது. மேலும் பிரம்மா தந்தைக்கு சமமாக ரதமாகும் பங்கை செய்வதும் நாடகத்தில் அடங்கியிருக்கின்றது. இருந்தும் இந்த பங்கை செய்வதற்காக பாப்தாதா குழந்தைகளுக்கு வாழ்த்துக்களை வழங்குகிறார். இவ்வளவு காலம் இந்த அளவு சக்தியை அனுசரித்து நடந்து கொள்வது இந்த அனுசரித்து போகும் விசேஷத்தின் லிஃப்ட் காரணமாக அதிகப்படியான கிஃப்டும் கிடைக்கிறது. இருந்தும் பாப்தாதாவிற்கு உடலில் அனைத்தையும் பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது. வாத்தியம் பழையதாகும் மற்றும் இயக்குபவர் சக்திசாலியானவராக இருந்தும் சரிங்க சரிங்க ஐயா என்ற பாகத்தில் காரணமாக நன்றாக நடந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் பாப்தாதாவும் விதி மற்றும் யுக்திபூர்வமாக காரியத்தை நடத்தி கொண்டிருக்கின்றார். சந்திப்போம் என்ற உறுதிமொழியில் இருக்கின்றது. ஆனால் சந்திக்கும் விதி காலத்திற்கு ஏற்றபடி மாறிக்கொண்டே இருக்கும். இப்பொழுது 18வது வருடத்தில் அனைத்தையும் கூறுவோம். 17வதை முடிக்கத்தான் வேண்டும். நல்லது. அனைத்து தந்தையை பின்பற்றி நடக்கும் சகஜ முயற்சி செய்யும் குழந்தைகளுக்கு எப்பொழுதும் மகிழ்ச்சிதான் நிறைந்திருக்கும். விசேஷ ஆத்மாக்களுக்கு எப்பொழுதும் செய்விப்பவராகி உடல் மூலம் காரியத்தை செய்விக்கும் மாஸ்டர் படைப்பவர் குழந்தைகளுக்கு. பாப்தாதாவின் அன்பிற்கு தன் வாழ்க்கை மூலமாக நன்றி கடன் செலுத்தும் குழந்தைகளுக்கு அன்பு நிரம்பிய அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரங்கள். டீச்சர் சகோதரிகளுடன் அவ்யக்த பாப்தாதாவின் சந்திப்பு. முதலாவதாக, டீச்சர்கள் எப்பொழுதும் சுயநிலை மூலம் அவர்களும் முன்னேறி செல்பவர்கள், மேலும் மற்றவர்களையும் முன்னேற செய்ய வைப்பவர்கள். முன்னேற வேண்டும், மேலும் முன்னேற்ற வேண்டும். இதுதான் டீச்சர்களின் விசேஷ லட்சியம் மற்றும் லட்சணமும் தான். எப்பொழுதும் தந்தைக்கு சமமாக மாஸ்டர் சர்வசக்திவான் ஆத்மாவாக ஆகி முன்னேறி சென்று கொண்டே மேலும் முன்னேற வைத்து கொண்டே இருங்கள். நீங்கள் தியாகம் மூலம் பாக்கியத்தை பிராப்தி செய்யும் உயர்ந்த ஆத்மாக்கள்.
எப்பொழுதும் தியாகம்தான் பாக்கியம், உயர்ந்த பாக்கியமாகும். உயர்ந்த காரியம் அல்லது அதாவது கர்மம் மேலும் சிரேஷ்ட பலன். எப்பொழுதும் இந்த பிரதீட்சை மூலம் தன்னையும் மேலும் மற்றவர்களையும் பறக்க வைத்து கொண்டே இருங்கள். தன்னை ஒவ்வொரு காரியத்திலும் கருவி என்று புரிந்து கொள்வதுதான் உயர்ந்ததற்கான ஆவதற்கான சகஜ சாதனம். சேவாதாரி ஆவது என்று இதுவும் சங்கம யுகத்தில் விசேஷமான பாக்கியத்தின் அடையாளம். சேவை செய்வது என்றால் பல ஜென்மங்களாக சம்பன்னம் ஆவது. ஏனென்றால் சேவை மூலமாக நமக்கு சேமிப்பு கிடைக்கின்றது. மேலும் சேமிப்பானதை பல ஜென்மங்கள் அறிந்திகொண்டே அதாவது அனுபவித்து கொண்டே இருப்பீர்கள். சேவையில் சேமிப்பாகி கொண்டிருக்கின்றது என்ற நினைவு இருக்கின்றது என்றாலும் எப்பொழுதும் குஷியில் இருப்பீர்கள். மேலும் குஷியின் காரணமாக ஒருபொழுதும் களைப்படைய மாட்டீர்கள். சேவை களைப்பற்றவர் ஆகக்கூடியது குஷியின் அனுபவம் செய்விக்கக்கூடியதாகும். சேவாதாரி என்றால் தந்தைக்கு சமமானவர், அம்மாதிரி சமநிலையை சோதித்து கொண்டே தந்தைக்கு சமமானவராகி மற்றவர்களையும் தந்தைக்கு சமமானவர்களாக ஆக்கிக்கொண்டே இருங்கள். சேவை நிலையத்தின் வாயுமண்டலத்தை சக்திசாலியாக ஆக்குவதற்காக ஓரிரண்டு தடவை சுற்றி வருவதோடு சக்திசாலியான நினைவின் அனுபவங்களின் நிகழ்ச்சிகளை தயாரியுங்கள். சக்திசாலியான சூழ்நிலை இயல்பாகவே பல விஷயங்களிலிருந்து தூரமாக்கி விடுகின்றது. இப்பொழுது நீங்களும் தரமுள்ளவராகி தரமுள்ளவர்களை உருவாக்கி கொண்டே இருங்கள். மிகவும் நல்லது. இரண்டாவதாக, அனைவரும் தங்களை எந்த விதமான மணி என்று நினைக்கிறீர்கள்? திருப்தி மணி, அதாவது இன்றைய காலத்தில் விசேஷமாக திருப்தியின் தேவை இருக்கின்றது. பூஜையும் அதிகமாக எந்த தேவிக்கு நடக்கிறது? சந்தோஷி தேவிக்கு. மேலும் சந்தோஷியை திருப்திப்படுத்துவதும் சகஜமாக இருக்கும். சந்தோஷி விரைவில் திருப்தியாகிவிடுவார். சந்தோஷிக்கு ஏன் பூஜை நடக்கிறது? ஏனென்றால் இன்றைய காலத்தில் டென்ஷன் மன அழுத்தம் அதிகமாக இருக்கின்றது. பிரச்சனைகளை அதிகம் இந்த காரணத்தினால் திருப்தியின்மை அதிகரித்து கொண்டிருக்கின்றது. எனவே திருப்தியாக இருப்பதற்கான சாதனத்தையும் அனைவரும் யோசிக்கின்றார்கள். ஆனால் செய்ய முடியாது. அம்மாதிரியான நேரத்தில் நீங்கள் அனைவரும் திருப்தி மணிகளாக ஆகி திருப்தியின் பிரகாசத்தை கொடுத்து கொண்டிருங்கள். தன்னுடைய திருப்தியின் பிரகாசம் மூலமாக மற்றவர்களையும் திருப்தியானவர்களாக ஆக்குங்கள். தன்மேல் தானே திருப்தியாக இருங்கள். பிறகு சேவையிலும் திருப்தியாக இருங்கள். பிறகு சம்பந்தத்தில் திருப்தியாக இருங்கள். அப்பொழுதுதான் திருப்தி மணி என்ற கூறுவோம். திருப்திக்கான மூன்று சான்றிதழ்கள் வேண்டுமல்லவா? தன் மீது, சேவையின் மீது, பிறகு உடல் இருப்பவர்கள் மீது. இந்த மூன்று சான்றிதழ்களையும் பெற்றிருக்கின்றீர்களா? நல்லது. இருந்தும் உலகத்தின் குழப்பங்களிலிருந்து விடுபட்டு அச்சல்கர் வரை வந்து சேர்ந்து விட்டீர்கள். இது தந்தையின் இடம்தான் அச்சல்கர். அப்படி அச்சல்கள் வரை வந்து சேர்வது கூட பெரிய பாக்கியத்தின் அடையாளம். தியாகம் செய்திருக்கின்றீர்கள், அதனால் அச்சல்கள் வரை வந்தடைந்து விட்டீர்கள். பாக்கியம் நிறைந்தவர்களாக ஆகி பாக்கியத்தின் ரேகையை இன்னும் எவ்வளவு நீளமாக போட விரும்புகின்றீர்களோ அந்த அளவு போட முடியும். பாக்கியம் நிறைந்தவர் என்ற பட்டியலிலோ வந்துவிட்டீர்கள். ஏனென்றால் பகவானின் குழந்தையாக ஆகிவிட்டீர்கள் என்பதால் பாக்கியம் நிறைந்தவராகிவிட்டீர்கள். மற்ற அனைவரிடமிருந்தும் விலகி ஒருவரை தன்னுடையவராக ஆக்கிவிட்டீர்கள் என்பதால் பாக்கியம் நிறைந்தவராகிவிட்டீர்கள். குழந்தைகளின் இந்த தைரியத்தை பார்த்து பாப்தாதா மகிழ்ச்சி அடைகின்றார். என்னவாக இருந்தாலும் சரி, இருந்தும் தியாகம் மற்றும் சேவையின் துணிச்சலில் சிரேஷ்டமானவர்களாக இருக்கின்றீர்கள்.
சிறியவர்களாக இருந்தாலும் அல்லது புதியவர்களாக இருந்தாலும் பாப்தாதா தியாகம் மற்றும் தைரியத்தை வாழ்த்துக்களை கூறுகின்றார். பாப்தாதாவும் அந்த மரியாதையோடு பார்க்கிறார். பொறுப்பாளராவதற்கும் மகத்துவம் இருக்கின்றது. இதே மகத்துவத்தின் காரணமாக எப்பொழுதும் முன்னேறிக்கொண்டே உலகின் மகான் ஆத்துமாகி பிரசித்தி ஆகிவிடுவீர்கள். தன்னுடைய மகான் தன்மையையோ தெரிந்திருக்கின்றீர்கள். எவ்வளவு மகானோ அந்த அளவு பணிவானவர்கள். எப்படி பழுத்துக்குலுக்கும் மரத்தின் அடையாளம் வளைந்து கொடுப்பது, அதேபோல் யார் பணிவாக இருக்கிறார்களோ அவர்கள்தான் பிரதிக்ஷை பலன் என்ற பலத்தை அருந்துபவர். சங்கமயுகத்தின் விசேஷமே இதுதான். மிகவும் நல்லது. குமாரர்களுடன் அவ்யுக்த பாப்தாதாவின் சந்திப்பு. குமாரர் என்றால் பலகீனத்தை நிரந்தரமாக தன்னிடமிருந்து துண்டித்துக் கொள்பவர். அரை கல்பத்திற்காக பலகீனத்தை துண்டித்து விட்டீர்கள். இப்பொழுதும் இன்னும் துண்டிக்கவில்லையா? துண்டித்து விடுங்கள். யார் எப்பொழுதும் சக்திசாலியான ஆத்மாக்களாக, அவர்கள் எதிரில் பலகீனம் வரவே முடியாது. எப்பொழுதும் சக்திசாலியாக இருப்பது என்றால் பலகீனத்தை முடித்து விடுவது. அம்மாதிரியான சக்திசாலியான ஆத்மாக்கள் தந்தைக்கு பிரியமானவர்களாக இருக்கின்றார்கள், பரிவாரத்திற்கும் பிரியமானவர்கள். குமார் என்றால் தன்னுடைய ஒவ்வொரு காரியம் மூலமாக அநேகர்களின் உயர்ந்த காரியத்தின் ரேகையை கொடுப்பவர்கள். தான் செய்யும் காரியம் மற்றவர்களின் காரியத்தின் ரேகையை உருவாக்குவதற்கு பொறுப்பாக ஆகிவிட வேண்டும். நீங்கள் அம்மாதிரியான சேவாதாரிகள். எனவேதான் செய்யும் ஒவ்வொரு காரியமும் அந்த மாதிரி தெளிவாக இருக்கின்றதா? அதன் மூலம் மற்றவர்களுக்கும் கர்மத்தின் ரேகை தெளிவாக தென்பட வேண்டும். அம்மாதிரியான சிரேஷ்ட காரியத்தின் சிரேஷ்ட கணக்கை எப்பொழுதும் சேமிக்கக்கூடிய விசேஷ ஆத்மாக்களைத்தான் உண்மையான சேவாதாரி என்று கூறப்படுகிறது. நினைவு மற்றும் சேவைதான் எப்பொழுதும் முன்னேறிச் செல்வதற்கான சாதனமாகும். நினைவு சக்திசாலியாக ஆக்குகிறது, மேலும் சேவை பொக்கிசங்கள் மூலமாக சம்பன்னம் ஆக்குகிறது. நினைவு மற்றும் சேவை மூலம் முன்னேறிச் சென்று கொண்டே இருங்கள், மேலும் முன்னேற்றிக்கொண்டே இருங்கள். நல்லது. வரதானம். பிரம்மா தந்தைக்கு சமமாக சிரேஷ்டத்திலும் சிரேஷ்ட ஓவியத்தை உருவாக்கக்கூடிய பேருபகாரி ஆகுங்கள். சிரேஷ்ட நினைவு மற்றும் சிரேஷ்ட காரியம் மூலமாக அதிர்ஷ்டத்தின் ஓவியத்தை அனைத்து குழந்தைகளும் உருவாக்கியிருக்கின்றீர்கள். இப்பொழுது இறுதியில் சம்பூர்ண நிலையின் மற்றும் பிரம்மா தந்தைக்கு சமமாக சிரேஷ்டத்திலும் சிரேஷ்டமானவர்களாக ஆவதற்காக இறுதி வரைதல் மட்டும் பாக்கி இருக்கிறது. இதற்காக பேருபகாரியாக ஆகுங்கள். அதாவது சுயநலத்திலிருந்து எப்பொழுதும் விடுபட்டிருங்கள். ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஒவ்வொரு காரியத்திலும் ஒவ்வொரு சகயோகி குழுவில் எந்த அளவு சுயநலமற்ற நிலை இருக்குமோ அந்த அளவுதான் பேருபகாரியாக ஆக முடியும். பேருபகாரி எப்பொழுதும் தன்னை நிரம்பியவராக அனுபவம் செய்வார்கள். எப்பொழுதும் பிராப்தி சுரூபத்தில் நிலைத்து நிலையில் இருப்பதாகும். தனக்காக எதையும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஸ்லோகன். அனைத்தையும் தியாகம் செய்பவர் சர்வசம்ச தியாகி ஆவதினால்தான் சரளத்தன்மை மற்றும் சகித்து கொள்ளும் தன்மையின் குணம் வரும். ஓம் சாந்தி. அனைவருக்கும் ஷேர் செய்யுங்கள். ஓம் சாந்தி.